ஹலோ ஹலோ மக்களோ இல்ல சூழ்நிலையோ சரி வெறுப்பேக்குறாங்க, அதாவது உனக்கு கடுப்பேக்குறாங்க அப்படின்னு ஹர்ட் பண்றாங்கன்னு நினைக்கும் போது அதுக்கு நீ பவர் கொடுக்காதப்பே அங்க ஒண்ணும் இருக்காது, ஒண்ணும் இல்ல அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதாவது பவர் கொடுக்காதப்ப அது எனக்கு அஃபெக்ட் பண்ணாத, நான் தான் வந்து பவர் கொடுக்குறேன். இல்ல அதாவது எப்படினாலுமே நாம வந்து அதுல இருந்து தப்பி போனோங்கிறது நமக்கு வேணும்ல, தப்பி போண்டி இருக்கும்ல. தேவையப்போம் தேவையில்லாத ஒண்ணு நடந்துட்டு இருக்கு, அது நமக்கு கொஞ்சம் தப்பி போறதுக்கு நமக்கு வேணுங்கும் போது அது ஒரு இரிட்டேஷன் கொடுத்துட்டு வந்துருக்கு. உதாரணமா இப்ப நீங்க உங்க வீட்டுக்குள்ள வந்து உங்களுக்கு பிடிக்காத ஒருத்தர் வந்திருக்காருன்னு வச்சுக்கோங்க, அவரை வந்து வீட்டுல உள்ளவங்க மற்றவங்க யாரும் வெளியே அனுப்புறதுக்கு தயாரா இல்ல, ஆனா உங்களுக்கு அவரு அங்க இருக்கிறது பிடிக்கல. இப்ப நீங்க என்ன பண்ணீங்க, உங்களுக்கு அது ஏதோ ஒரு டென்ஷனை ஏற்றிக்கிட்டு ஏற்படுத்திட்டே தானே இருக்கும். அது அப்படி இருக்கதான் செய்யும். இப்ப உண்மையிலே அதான் நடந்துச்சு, கரெக்ட் பக்கத்துல தெரியும். இங்க இருந்து பார்த்தா தெரியல, ஐடி பாஸ் இப்படிதான் நடந்துச்சு. ஐயோ இந்த மறுபடியும் வீட்டுல பிரச்சனை பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டுதான் இப்ப கால் பண்ணேன். சரி அதனால சரி அது அந்த மாதிரி இதுகள் வந்து நம்ம மனசுக்கு அப்படிதான் இருக்கும். சரி அதை நம்ம ஏற்றுக்கிடத்தான் செய்யணும். ஏன்னா இது வந்து அதே நேரத்துல இப்ப நமக்கு வந்து அதை அப்புறப்படுத்துறதுக்கு முடியவும் செய்யாது, ஆனா இன்னொரு மனசுல வந்து ஒரு இரிட்டேஷன் கொடுக்கதான் செய்யும். சரிதான்ட்டு ஏற்றுக்க வேண்டியதுதான் அவ்வளவுதான். அதாவது இது ரொம்ப பிராக்டிக்கலான விஷயமா இருக்கு, நான் அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம ஏன் இருக்க முடியல. அந்த இடத்துல வந்து நீங்க ஏதோ ஒரு வகையில நீங்க உங்களுக்கு அது சரியான இது இல்லங்கறனால உங்களுக்குள்ள இருந்து அது அந்த இடத்தை சரி பண்ண சொல்லி உங்களுக்குள்ள ஒரு உத்தரவு கமாண்ட் வந்துட்டு தானே இருக்கும். ஒரு தப்பான சூழ்நிலை இருக்கும் பொழுது அந்த சூழ்நிலையை சரி பண்றதுக்குள்ள கமாண்ட் தானே அது. இப்போ இந்த மாதிரி ஒரு டென்ஷன் வர்றது எல்லாமே தவறான சூழ்நிலையை சரி பண்ண சொல்லி ஏற்படக்கூடிய ஒரு கமாண்ட் தானே அது, அது வந்துட்டு தானே இருக்கும். அப்ப நீங்க என்ன, நீங்க வந்து அத முழு மனசோட ஏற்றுக்கிற அளவுக்கு கருத்தை மாத்திக்க வேண்டியிருக்கும். கருத்தை மாத்தினாதான் அது சரியாகும். அது அவங்களுக்கும் அதுல ரைட் இருக்கு, இங்க வந்து உட்கார்றதுக்கு மற்ற உட்கார சொல்றதுக்கு மற்றவங்களுக்கு ரைட் இருக்கு. அதனால நாம தான் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும்னு சொல்லி நீங்க முடிவு பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு அந்த சிச்சுவேஷன்ல நீங்க அந்த ரெஸ்பான்ஸ் எல்லாம் வராது. அப்படி இல்லைன்னா அப்புறப்படுத்துறதுக்கு என்ன வழி உண்டுங்கிறதான் பாத்துக்கிட்டே இருக்கும். அதனுடைய இயல்பு இப்படிதான். அதாவது நீங்க என்ன முடிவு எடுத்திருக்கீங்களோ முடிவுக்கு தகுந்த எனர்ஜி வந்துட்டு இருக்கும். இப்போ நீங்க வந்து அவங்க அது அந்த அவரு உள்ள இருக்கிறத நீங்க ஒன்னும் பண்ண முடியாது, அது அப்படித்தான் இருக்கும்னு சொல்லி அதனால நம்ம செஞ்சு அவர் வெளியே அனுப்புறக்கலாம் சாத்தியம் வேண்டிட்டு ஒரு முடிவு எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அப்படி வரும்போது அப்போ உங்க முடிவு வந்து மாறிடுறதுல நீங்க வந்து வெளியே அனுப்புறதுக்கு ஏதாவது ஸ்கோப் இருக்குங்கிற வரைக்கும் உங்களுக்கு ஒரு டென்ஷன் வந்துட்டே இருக்கும். ஏன்னா அந்த டென்ஷன் வந்தாதான் நீங்க அந்த அவரை வெளியே அனுப்புறக்குள்ள முயற்சியா இறங்குவீங்க. இப்போ வந்து உங்களுக்கு நீங்க அதை ஏற்றுக்கிறதுக்கு அதான் அவசியம். நமக்கு ஒன்னும் நம்மளதான் சைக்கிட்டு போன முடியாது, அந்த சூழ்நிலை எல்லாம் மாத்த முடியாது முடிவு வந்துருங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி வரும்பொழுது உங்களுக்கு சைக்கிற மனப்பான்மைதான் வரும் முடியே டென்ஷன் வராது. ஏன்னா டென்ஷனால லாபம் இல்லல்ல, நீங்க சண்டை போட்டு வழி அனுப்ப போறது இல்ல. உங்களுக்கு தூண்டுதல் அந்த உங்களுக்கு டென்ஷன் கொடுத்து உங்களுக்கு ஒரு தூண்டுதல் ஏற்படுத்த வேண்டிய அவசியம் இல்லாம போயிருக்கு. அதனால நீங்க என்ன முடிவு எடுக்கிறீங்களோ அந்த முடிவுக்கு தகுந்த எனர்ஜி உள்ள இருந்து வரும். முடிவை செயல்படுத்துறதுக்கான எனர்ஜி வந்துட்டு. அப்புறம் நம்ம புக்லயே உள்ள எல்லா பொருள்களுக்குள்ளேயே இருக்கிற அந்த பரம்பொருள் உணருங்க அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தை வந்திருக்கு. அது அது எப்படி அது அது எது பரம்பொருள் அப்படின்னு வந்து நீங்க எதையா சொல்கிறீங்க? பழைய புக்லதான் பரம்பொருள் எல்லாம்
பத்திரிகைகள் கூட்டிட்டு வருவோம். இப்ப புது புக்கள் எல்லாம் பரம்பொருள் எல்லாம் மாத்திருப்போம். சரிங்க, பரம்பொருளெல்லாம் பழம்பொருள் ஆகிப்போச்சு, அதனால அதெல்லாம் போட்டு கஷ்டப்பட்டு அடையணும். சரி, எனக்கு இது ஒண்ணு, அதாவது இப்ப நீங்க சொல்றது மைண்ட் லெவல், அதாவது பிரெயின் லெவல் அண்டர்ஸ்டாண்டிங், அதாவது புரிஞ்சுக்கிறது. அப்படி என்லைட்மெண்ட்ன்றது ஒரு மேஜிக் மாதிரி நடக்குமோ? புரிஞ்சுக்கிறதுதான் நடக்காது உங்களுக்கு, அங்க ஒரு வேலையும் நினைச்சுக்கிட்டு இப்ப நீங்க மனசுல உங்களுக்கு ஏதாவது ஒரு நிலை வேணும்னு நீங்க எதிர்பார்க்கறீங்களா? ஒரு பெர்மனண்டா மனசுல ஏதாவது நிலை வேணும்னு எதிர்பார்க்கறீங்களா? அப்படி எதிர்பார்த்தா அது அப்படி ஒரு எதிர்பார்ப்பு அந்த நிலையை கொண்டு வர முடியுமா? சவுண்ட் இப்ப தெளிவா இல்ல கொஞ்சம். ஹலோ, இப்ப தெளிவா இருக்கு. இப்ப நான் எதிர்பார்க்க வேணாம்னு நினைச்சாலுமே கூட என் மனசு, இப்ப நான் என்னதான் சொன்னாலும் நாளைக்கு அது எதிர்ப்பு. நீங்க எதிர்பார்க்கறது வேற விஷயம். நீங்க கருத்தளவுல என்ன முடிவுக்கு வரீங்க? பெர்மனண்டா ஏதாவது ஒரு நிலையை வேணும்னு கருத்தளவுல முடிவு பண்றீங்களா? அது சாத்தியம் இல்லன்னு முடிவு பண்றீங்களா? கருத்தளவுல தான் நீங்க எதிர்பார்க்கறது வேற. எதிர்பார்க்கறது மனசு சந்தோஷமா இருந்தா நல்லா தான் இருக்கும், அமைதியா இருந்தா நல்லா தான் இருக்கும், டென்ஷன் இல்லாம இருந்தா நல்லா தான் இருக்கும். அது எல்லாரும் எதிர்பார்ப்பாங்க. மனசு அளவுல இது சாத்தியமா சாத்தியம் இல்லையாங்கறத நீங்க என்ன முடிவு எடுப்பீங்க? மனசு சாத்தியம், அதுல அதாவது ஐயாவும் சாத்தியம் ஆகுறதுக்கான ஒரு ப்ராசஸ் தான் சொல்றாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவேன். சரி, அதாவது மனசை வந்து லூஸ் பண்ணி விடுறதுக்கான ஐயா ஒரு ப்ராசஸ் தான் சொல்றாங்க. லூஸ் பண்ணி விடுறதுக்கு நான் ப்ராசஸ் சொல்றேன். ஆனா லூஸ் பண்ணி விடும்பொழுது அங்க வந்தோம்னா எந்த உணர்ச்சியுமே வராம போற நிலையில எதுவும் நாம வராது, லூஸ் ஆகி போயிரும்ங்கறத சொல்றோம். அது ஒரு வகையான வித்தியாசமான நிலைதான். பட் இருந்தாலும் நம்ம வந்து ஒரு பெர்மனண்டா ஒரு நிலைங்கிறது வேற, நிலைகள் வந்து கரைஞ்சி போறதுங்கிறது வேற. இப்ப நாம சொல்றது எந்த நிலையுமே நீங்க பிடிச்சு வைக்கலன்னா எல்லா நிலையுமே கரைஞ்சி போயிட்டு இருக்கும்னு சொல்றோம். இப்ப நீங்க வந்து அப்ப வந்து நீங்க எந்த நிலையுமே பெர்மனண்டா ஒரு நிலையை நீங்க பிடிச்சுக்கலாம்னு நினைச்சீங்கன்னு சொன்னா அது தப்புன்னு புரிஞ்சுக்கிட்டுதான் எங்களை ஐட்டம் பண்ணி சொல்றோம். இல்ல எனக்கு அப்படி ஒரு பெர்மனண்டான ஒரு நிலை, ஒரு உரைநிலை ஒன்னு வேணும்னு சொல்லி நீங்க முயற்சி பண்ணீங்கன்னு சொன்னா அது யோகா ப்ராசஸ். யோகா ப்ராசஸ்ல நீங்க சில நிலைகளை கூட நீங்க பயிற்சி பண்ணி கொண்டுடலாம். கொண்டீங்கன்னா அது உங்களை ஆசை காட்டுற மாதிரி காட்டி மோசம் பண்ணிடும். அதனால என்னன்னா என்லைட்டன்மெண்ட்ங்கிறது உங்களுக்கு மனசுல நீங்க எந்த நிலையுமே பிடிச்சு வைக்க தேவையில்லைன்னு ஒரு முடிவுக்கு வர்றதுதான் என்லைட்டன்மெண்ட். அப்படி முடிவுக்கு வந்துட்டீங்கன்னா நீங்க எதையுமே பிடிக்கிறதுக்காக முயற்சி பண்ண மாட்டீங்க. அப்படி முயற்சி பண்ணலன்னா என்னாகுன்னு சொன்னா எந்த நிலை வந்தாலும் அது அப்படியே கரைஞ்சி போயிட்டே இருக்கும். அப்படி கரைஞ்சி போறத வந்து லிபரேஷன் சொல்லி சொல்றோம். அது நம்முடைய இயற்கையான நிலை. அதுதான் அதுதான் உண்மையிலே இருக்கையிலே உயர்ந்த நிலை. அந்த லிபரேஷன் தான் இருக்கையிலே உயர்ந்த நிலை. அது நிலை நீங்க சொல்லலாம், நிலை இல்லைன்னு சொல்லலாம். அதாவது இப்ப நான் என்னால வந்து அதாவது நீங்க இயல்பு இது இப்படித்தான் நடக்கும் அப்படின்றீங்க, அதை முடிஞ்ச அளவுக்கு சரி பண்ணுங்க, சரி பண்ணுப்பா, அதாவது செயல பாத்துக்கணும் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா? என்னதான் நான் செயல பாக்கும் போதும் அதாவது என் மனசு வந்து தானா அந்த விஷயத்த வந்து ஓவர்டேக் பண்ணிருது. அதாவது அந்த ஸ்பாட்ல வந்து நான் எப்படி இருந்தேனோ அதே மாதிரி பிஹேவ் பண்றேன். சரி, இல்ல அது பிஹேவ் பண்றது நீங்க உதாரணமா ஒரு இடத்துல கோவப்படுறது மாதிரி கோவப்பட்டுட்டீங்கன்னாலும் அதனால உங்களுக்கு ஒரு ஒரு பிரச்சனை ஏற்படும் பொழுது அந்த பிரச்சனையை உங்களுக்கு நினைவுக்கு வரும் இல்லையா? நினைவுக்கு வந்து கொஞ்சம் மாற்றம் ஆகும். சில நேரங்கள்ல உரிமையில கோவப்பட்டுறீங்க, அதனால நிறைய கஷ்டங்கள் ஏற்படும் பொழுது அந்த கஷ்டமே உங்களுக்கு உங்களை அந்த கோபத்துல வந்து உங்களை தடுக்கும். ஆனா நீங்க வந்து என்னன்னா நீங்களே கோபத்தை ஜஸ்டிஃபை பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, கோபப்படுறதான் கரெக்ட்னுட்டு முடிவுக்கு வந்தீங்கன்னா கோபத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாது, வரத்தான் செய்யுங்க. நீங்களே அனுமதி கொடுத்துறீங்களா? அறிவுபூர்வமாவே அனுமதி கொடுத்தீங்கன்னா அது வரத்தான செய்யும். அதாவது எப்படி சொல்றது, என்னால வந்து ப்ராப்பரா என்ன ஹேண்டில் பண்ணி நீங்க சொல்றீங்களா செயல்பாடு அதான் வந்து மனசுக்கு சுதந்திரம் அப்படிலாம் வந்து தனித்தனியா பிரிக்கிறது வந்து ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயமா இருக்கு. இல்ல நான் அது அதாவது என்ன சொல்றேன்னா நான் வந்து மத்தவங்களை தாக்கிக்கிட்டே இருக்கேன். சோ வந்து நான் வந்து சரி நம்ம வந்து எதுவுமே செய்யக்கூடாது, எவ்வளவு மனசு ரணமானாலும் நடக்குது நடக்குதுன்னு அப்படியே விட்டுறணும் அப்படின்னு முடிவு கூடவா, இல்ல இவங்க எல்லாரும் விட்டு தனியா தருவாயா? ஏன்னா நான் மத்தவங்க எங்க அம்மா அப்பா போட்டு ரொம்ப தாக்குறேன், நானு ரொம்ப கஷ்டமா இருக்கு எனக்கு.
அறிவுபூர்வமா ஒரு முடிவுக்கு வரீங்க, அது ஒரு காரணம். இல்லைன்னு சொன்னா அந்த முடிவுக்கு வரலன்னு சொன்னா உங்க அறிவை வந்து நீங்க செய்யறது தப்புன்னு சொல்லி உங்க அறிவை சொல்லிட்டீங்கன்னா அந்த கோபம் வராது. ஆனா உங்க அறிவை வந்து அத அப்படி தாக்குறதுதான் கரெக்டுங்கிற எண்ணமும் உங்க அறிவை சொல்லுது. அதான் அப்படி நீங்க திருப்பி அதே நிலையில இருக்கீங்க. நீங்க உங்க முடிவும் அப்படி இருக்கு. அதனால உங்க முடிவை நீங்க நீங்க என்ன பண்றீங்கிற பொறுத்து. நீங்க வந்து தப்புங்கிறது தப்புங்கிற மாதிரி உங்க அறிவை சொல்லிட்டீங்கன்னா அந்த மாதிரி கோபம் வர்றதோ தாக்குறதோ ஏற்படாது. ஆனா நீங்களே உங்க முடிவைப்படியே நீங்க அது கரெக்ட் எடுத்துக்கிறீங்க. சரிங்க, இப்போதைக்கு வந்து நான் அதாவது எப்படி சொல்றது, புறத்துல நான் எதுவும் செய்யாது, அதாவது ஏதாவது லைஃப்ல வந்து அப்படி பெரிய டாக்டராயோ இல்ல நல்ல நாளைக்கு அதெல்லாம் ஓரத்துல வச்சிருவோம். இப்ப வந்து என்னால எதுவுமே முடியாது அப்படின்னு ஒரு முடிவு கொண்டுருவாயா? ஏன்னா அப்படி ஒரு முடிவு கொண்டதான் சரி, இதெல்லாம் இப்படித்தான் நடக்கும், நான் தடுத்தாது வேற எப்படியாவது வந்து அது நடந்துடும். நீ வேடிக்கை பாரு, உன்னால எதுவுமே செய்ய முடியாது, நீ இருக்கிற நிலைமை இன்னும் மோசமாக்கதான் உன்னால முடியும் அப்படிங்கறத நான் முடிவு கொண்டுருவாயா? அதாவது நடைபண மாதிரி வாழ்ந்துட்டு இல்ல இல்ல இல்ல, அது மனசு அளவுல வந்து மனசு பக்கத்துல நீங்க திரும்பாதுங்க. உங்க மனசு எப்படி வேணாலும் செயல்பட்டு போட்டு மனசு பக்கத்துல நீங்க எட்டி பார்க்காதுங்க. செயல்ல எட்டி பாத்தீங்கன்னு சொன்னா செயலுக்கு தேவையான எனர்ஜி உள்ள உங்களுக்கு ஒண்ணு திறந்து வரும்ல. இப்போ ஒவ்வொரு சூழ்நிலையும் இல்லைன்னா ஒவ்வொருத்தரும் உங்களுக்கு உங்க வீட்டுல உங்க வந்து கோவப்படக்கூடாதுன்னு நினைச்சாலுமே அந்த சூழ்நிலையில கோபம் வந்துருது இல்ல. நீங்க கோவப்படக்கூடாதுன்னு நினைக்கிறது வந்து உங்க மனசு தானே இப்படி இருக்கணும்னு நினைக்கிறீங்க. ஆனா நீங்க மனசு நேஜனாலும் மனசு கேட்காம அந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி மனசு செயல்பட ஆரம்பிச்சிருல. அப்ப நீங்க மனசுக்கு எட்டி பார்த்து அதை சரி பண்ணறதுல அவசியமே இல்லையே. அது எப்படியோ சுதந்திரமா தான் செயல்பட்டு இருக்கு. உங்க கவனம் வந்து செயல்ல என்ன பண்ணணும்ங்கறத மட்டும் பாருங்க. இப்ப சப்போஸ் வந்து நம்ம வந்து அவங்ககிட்ட சண்டை போடுறது வந்து சரிங்க தப்புங்கிற மாதிரி தெரிஞ்சிருந்தோம்னா நாம அவங்ககிட்ட எப்படி பிஹேவ் பண்ணணுங்கறத நீங்க கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. அதுல உங்களுக்கு ஏதாவது சரியான முடிவு கிடைச்சாலும் கிடையாது. சண்டை போடுறது போல நீங்க திட்டலாம், திட்டுறது வேற சண்டை போடுறது வேற. என்ன செயல்படணுங்கறத பாருங்க. அதே மாதிரி என்னன்னா நீங்க என்ன மாதிரி முன்னேறணுங்கறத நீங்க உழைப்பு வச்சுக்கணுங்கறது அதுல நீங்க திட்டமிடத்தானே செய்யணும். செயல பொறுத்தவரைதான் நீங்க செஞ்சீங்க, திட்டமிடுங்க. எப்படியும் நடந்துட்டு போட்டு விட்டானா சரியா வராதுல்ல. அதை மட்டும் நீங்க பண்ணுங்க. மனசு எப்படி இருக்கணும்னு சொல்லி திட்டம் போடாதுங்க. செயல் எப்படி என்ன செயல் பண்ணலாம் நல்லது எது கரெக்டுங்கிறத திட்டம் போடுங்க. என்ன செயல் உங்களுக்கு உங்களுக்குள்ள குறைய நீங்க பாருங்க. அந்த குறைக்கு தகுந்த மாதிரி எப்படி இருந்தா அந்த இதெல்லாம் ஈடு கட்டிட்டு எந்த செயலுக்கு வந்தீங்கன்னு அந்த குறையெல்லாம் ஒன்றும் பிரச்சனை ஆகாது. அப்படி உள்ள செயலை செலக்ட் பண்ணுங்க. ஏன்னா உங்களுக்கும் ஒரு சில இயல்புகள் இருக்கு, அந்த இயல்புகள் கூட உங்களால செயல்பட முடியாது. அப்போ உங்க இயல்பை அனுசரிச்ச மாதிரி சில வேலைகள் இருக்கும். இப்போ வச்சிருக்கவங்களுக்கு வந்து ஒரு சில அங்கேயும் போறதுக்கு பிடிக்காது, ஒரு இடத்துல உட்கார்ற வேலை தான் பிடிக்கும். சிலவங்களுக்கு உட்கார்ந்து செய்யற வேலை பிடிக்காது, ஓடி இடமாடி வேலை நடமாடுற வேலை தான் பிடிக்கும். அந்த மாதிரி சில இதுகள் இருக்கு. சிலவங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற வேலை பிடிக்காது, சிலவங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற வேலை தான் பிடிக்கும். அது சில இயல்புகள் இருக்கு இல்லையா, அந்த இயல்புகளுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் டேலி பண்ணிக்கோங்க. சரிங்க சரிங்க. ஹலோ, சரிங்க, கேள்வி அவ்வளவுதான். அப்புறம் அது சரிங்க. ஆ சரிங்க, ஓகே, நன்றி. ஆ